நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல மருமகளா இருக்கணும்னா எல்லா கடமைகளையும் நான் செஞ்சுதானே ஆகணும், சரியா? நல்ல மருமகளா? நல்ல மருமக. மீனா, ஃப்ரீஸ். ஒரு நிமிஷம் சுகானா, கொஞ்சம் என்ன இது? நல்ல மருமகன் நல்ல மருமகன் சொல்ற, என்ன ஆச்சு உனக்கு? அது நான் ஒரு தமிழ் சீரியல் பார்த்துட்டு இருந்தேனா, அதுல ஒரு பொண்ணு இப்படிதான் ஜல்லடியை எடுத்து முதல்ல நிலாவை பாப்பா, அதுக்கப்புறம் என்ன பாப்பான்னு தெரியல, அதோட ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவ என்ன பார்த்தானு தெரியல. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீ அந்த டிவி சீரியல் தானே சொல்ற, உனக்காகவே நான் வாழ்கிறேன்னா தானே? அப்படிதான் ஏதோ ஒரு பேரு. அவ முதல்ல ஜல்லட வழியா நிலாவ பாப்பாளா, அதுக்கப்புறமா அவளோட புருஷனை பாப்பா. சுமங்கலி பூஜை எபிசோடா இருக்கும் அக்கா, உங்களுக்கு தெரியுமா? அதுல போன மாசம் எபிசோட்ல அவ புருஷன் செத்து போயிட்டாலா, வந்துடுன்னு இப்ப வந்துட்டான். ஓ நோ, அது வெறும் சீரியல் சுகானா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஆக்சுவலி சுமங்கலி பூஜை அன்னைக்கு பொண்டாட்டி புருஷனுக்காக நாள் முழுக்க விரதம் இருப்பா, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டா. அக்கா அதெல்லாம் இவ்வளவு ரொமாண்டிக்கா இருக்கும்ல? விரதம்னா ஃபாஸ்டிங் தானே? ரொமான்டிக்கா? ஐ மீன் நாள் பூரா எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? இல்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்களா? மாட்டா. நல்ல மருமகளா நல்ல ஒய்ஃபா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமா? ஓஎம்ஜி, பெரியம்மாவோட சேர்ந்து தலையில முந்தானைய போட்டுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா. அன்பானவளா. அப்படின்னா நம்ம சுகானா அம்மா அப்படியே பர்ஃபெக்டா மருமகள் ஆயிட்டாங்களா? அவ பர்ஃபெக்ட் மருமகள் ஆயிட்டா. இஷானோட குடும்பத்துல இருக்கிறவங்க சுகானாவ முழுசா மாத்திட்டாங்க, கம்ப்ளீட்டா. டாட், அக்கா விஷயத்துல இவ்வளவு நம்பிக்கையில நீங்க வைக்காதீங்க. அவ மாறிட்டான்னு நான் தான் சொல்றேன்ல, இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்கு. அந்த குடும்பத்துல அளவில் சந்தோஷமும் அன்பும் இருக்கிறதுனால யாரா இருந்தாலும் அதுல அப்படியே ஐக்கியம் ஆயிடுவாங்க. சுஹானா ஒரு நல்ல மருமகனா சாப்பாடெல்லாம் பரிமாறுவா. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் ரஜினி அக்கா. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற போறேன். அப்படித்தானே சொல்லுவாங்க? கொடுங்க.
எப்படிதான் சொல்லுவாங்க சுஹானா, இருந்தாலும் பரவாயில்ல, நீ எல்லாரோடையும் உட்கார்ந்து சாப்பிட நாங்க பரிமாறோம். இல்லம்மா அக்கா, நான் நிறைய காபிஸ் எல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்க, நானும் எல்லாரு கூடவும் சாப்பிடவா? ப்ராப்ளம் எதுவும் இல்லைனா மட்டும்தான். அதெல்லாம் எதுவும் இல்லை நிஷா அக்கா, எங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் இருக்கும் சொல்லுங்க. நீங்க வந்து உட்காருங்க, நானும் ரஜினி அக்காவும் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறோம். இல்ல வாங்க. சுஹானா, நீ உட்காருமா, நாங்க பரிமாறுறோம். இல்லம்மா, நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு பரிமாற போறேன், நீங்க ப்ளீஸ் உட்காருங்களேன். இல்ல சுஹானா, நான் சின்னத்த. அம்மா உட்காருங்க, உட்காருங்க. சின்னத்த உட்காந்துட்டாங்களே, நீ உட்காரு, நான் சர்வ் பண்றேன். இல்ல ரஜினிக்கா, சர்வ் பண்ண கூடாது, பரிமாறணும். நான் சர்வ் பண்றேன், ரெண்டும் ஒண்ணுதானே. ரஜினிக்கா பரிமாறணும். இல்ல அதத்த சொல்ல, நான் சர்வ் பண்றேன். ரஜினிக்கா பரிமாறணும். வேண்டாம், பேசாம ஓட்டி வச்சுக்கலாமா? சர்வ் பண்றதா இல்ல பரிமாறறதா? சப்பாத்தியை இப்ப வைப்பீங்களா இல்ல கையில வச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பீங்களா? நானே பரிமாறுறேன், இது பிடிங்க. ஓ, ஒரு நிமிஷம், சாரி. இல்ல, முதல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு தான் போடணும். அப்பா, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு. இந்திரண்ணா, இலேஷ் அண்ணா, அதுக்கப்புறம் இந்த இந்த பக்கம் இஷான். அப்பாக்கு விடுங்க. இல்ல சுஹானா, முதல்ல அவளுக்கே போடுமா, பரவாயில்ல. சோ ஸ்வீட், கொடுங்க நான் போடுறேன். சுஹானா, பிளேட்ல போட்டா சப்பாத்தில மிக்ஸ் ஆயிடும்ல, கிண்ணத்துல போடணும். அது அப்படியே கிண்ணத்துல. ஏன் தட்டும் காலியா இருக்கு, எனக்கு மோர் குழம்பு ஊத்துங்க. இங்க ஊத்து. ஏய், அங்க இருந்து எப்படிமா ஊத்த முடியும், இந்த பக்கம் வந்தாதான் ஊத்த முடியும். பாரு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, அம்மா எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. முடியாது ஈஷான், இது என்னோட உரிமை, என்கிட்ட இருந்து பறிக்காதீங்க. நீ எதுவும் பண்ண வேணாம், அம்மா எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. முடியாது ஈஷான், இது என்னோட உரிமை, என்கிட்ட இருந்து பறிக்காதீங்க. ஈஷானா, தண்ணி குடிங்க, 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 பாத்து மெதுவா, 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 மெதுவா குடிங்க. கொஞ்சம் சொல்லுங்க. இத பாருமா சுஹானா, நாங்க யாரும் உன்கிட்ட இருந்து உன் உரிமைய பறிக்கலமா, நீ இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடு. சுஹானா, அவ இந்த உரிமைங்கிற வார்த்தையெல்லாம் எங்க இருந்து புடிச்ச? டிவி சீரியல் இருந்துதான். அண்ணா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறிக்கிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் சாப்பிடுங்க. சாப்பிடும் போது பேசலாம் கூட, சீக்கிரம். நான் அப்பாவுக்கு குழம்பு சர்வ் பண்றேன். வேற எடுத்துக்கோ, இந்த இந்த கரண்டி அதுல வை, இந்த கையில இத வெச்சுக்கோ. சரி, ஓகே. அந்த அந்த கிண்ணத்துல ஊத்து, கொஞ்சம் கிளறி விட்டுக. சாரி.
பண்ணோம், என்னாச்சு எனக்கு? நான் தறி கட்டவ தறி கட்டவளா? நான் நெறி கட்டவ நெறி கட்டவளா? டிவில கிளம்சி மருமகள தறி கட்டவன்னு சொல்றாங்க. அட என்னம்மா அது, இவ ஏன் டிவியை பிடிச்சிக்கிட்டாளரா? பாத்தீங்களா, என்னால சரியா சாப்பாடு கூட பரிமாற முடியல. என்னம்மா சுஹானா, நீ எதுக்காக இங்க சாப்பாடு பரிமாறணும்? எல்லாரும் சாப்பிடும்போது அவங்கவங்க வேண்டியதை போட்டுப்பாங்க. இல்லப்பா, பாருங்க ரஜினி அக்கா, நிஷா அக்கா, பெரியம்மா, ராதாத்தா, அம்மா எல்லாரும் எவ்வளவு அழகா சாப்பாடு பரிமாறாங்க. உன்னாலையும் அப்படி பரிமாற முடியும் சுஹானா. என்ன கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுஹானா, நாங்க தான் கிளம்பி போயிடுவோம்ல, அதுக்கப்புறம் பிளேட்டு கிண்ணெல்லாம் இங்கே தானே இருக்கோம், அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோ. இலேஷ், நீ வாய மூடுற. இது பாருமா, கொஞ்ச நாள்ல நீ எல்லாத்தையும் கத்துப்ப, கத்துக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, அது போதும், உன்னால கத்துக்க முடியும். நான் நிஜமாவே சாப்பாடு பரிமாறறதுக்கு கத்துப்பேனா? ஆ, ஏன் எல்லாரும் சும்மா இருக்கீங்க சொல்லுங்களேன். நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல எப்படி வந்து உட்காரு, நான் உனக்கு இப்ப சாப்பாட சர்வ் பண்றேன். இல்ல பரிமாறு. நிஷா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவனுக்கு எதுக்கு 10க்கு 3 மார்க் போட்டிருக்க? பாவம் பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நீ என்னடானா? நீ என்ன பண்ற? இவன் ஒண்ணு கஷ்டப்பட்டு படிக்கல, எல்லாமே தப்பு தப்பா எழுதிருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற. இங்க பாரு நிஷா, இவங்க சின்ன குழந்தைங்க, நீ தான் இவங்கள ஊக்குவிக்கணும். இப்படி ஒரு மோசமான டீச்சரா இருக்க கூடாது. இலேஷ் ப்ளீஸ், எனக்கு என் வேலையை கத்து கொடுக்காதீங்க, போய் தூங்குங்க. என்ன நீ தூங்குனா என்ன அர்த்தம்? தூக்கம் வரணும்ல. அப்பனா பெரிய மாமி கூட போய் உட்காந்துக்கோங்க, அவங்களுக்கு கம்பெனி கொடுங்க. அது இப்போ நான் அங்கிருந்து தானே வரேன். அப்புறம் நிஷா, நான் உங்களுக்கு நல்ல நல்ல ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, சிரிச்சு சிரிச்சு அவங்களுக்கு வயிறு வலியே வந்துருச்சுனா பாரு. நீங்க பக்கத்துல இருந்தாலே அவங்க சிரிப்பாங்க, என்ன மேஜிக் பண்ணீங்களோ உங்க மேல ரொம்ப பாசம். அட மேஜிக்லாம் இல்ல நிஷா, பெரிய மாமி இப்படி என் தலையில கை வைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு எங்க அம்மா ஞாபகமே வந்துடும். என்ன நிஷா, நான் எவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா இதுலயே மூழ்கிட்டு இருக்க? இலேஷ், நீ என்ன பண்ற? ப்ளீஸ் அது கொடுங்க, நாளைக்கு நான் சப்மிட் பண்ணனும், தொந்தரவு பண்ணாதீங்க. ஒரு கண்டிஷன், முதல்ல நீ இப்படி உட்காரு. எதுக்கு உட்காரு? கண்ண மூடு, கண்ண மூடுன தரக்காத. இலேஷ் ப்ளீஸ், சீக்கிரமா, ஏன் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஓஹோ, மூச்சை நல்லா இழுத்துக்கோ, இத லேசா மோந்து பாரு. இப்ப சொல்லு, உனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு? இது ரொம்ப நல்ல வாசனை, நல்ல லைட்டா இருக்கு. இது அப்படியே அப்படியே எப்படி காட்டுக்குள்ள லேசா வெயில் படுற மாதிரி தானே, அப்படியே இலைய கிழிச்சுக்கிட்டு கொடி மேல படுற மாதிரி இல்லையா? அப்படியே நாம பெரிய மலை பிரதேசத்துல இருக்க மாதிரியே இருக்கு. நம்ம ஹனிமூன் போனமே, ஞாபகம் இருக்கா? மவுண்ட் ஆபு. என்னால எப்படி அதை மறக்க முடியும்? ஹனிமூன் அன்னைக்கு கொசுக்கடி தாங்க முடியாம நம்ம உடம்பெல்லாம் வீங்கி போயிடுச்சு. ஓஹோ, இலேஷ், நான் இந்த வாசனைய பத்தி பேசிட்டு இருக்கேன். இலேஷ், எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க இருந்தாங்க, பூனம் மெகதா. அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் துபாயில இருந்தான். நான் அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இதே மாதிரி நல்ல நல்ல வாசனைகளா வரும்.
ஒரு நாள் நான் கடைக்கு போனேன். அங்க விசாரிச்சேன், அந்த கடையில அது இருந்துச்சு. ஆனா அதோட விலை ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. இலேஷ், 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 நீ 4500 ரூபாய் கொடுத்து பெர்ஃப்யூம் வாங்கி இருக்கியா? இலேஷ் நீ ஏன் இப்படி பண்ண? நிஷா, நீ இதெல்லாம் சொல்வேன்னு எனக்கு தெரியும், ஆனா எதுவும் சொல்லாத பிரீதா. கம்பெனில நிறைய பணம் கொடுக்கறாங்கம்மா, கன்வென்ஷன்ன்ற பேர்ல 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தராங்க. இங்க பாரு நிஷா, நாளைக்கு பத்தி எனக்கு கவலையே இல்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப ஜாலியா இருக்கணும். இலேஷ், என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, இந்த மாதிரி அனாவசியமான செலவு பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு. அப்புறம் நிஷா, இது ஒண்ணு அனாவசிய செலவு இல்ல. உன்னோட கனவுகள் ஒவ்வொன்றும் அப்படியே கனவா போறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இனிமே உனக்கு அந்த மாதிரி நடக்கவே கூடாது. நான் இனிமே உன்னோட எல்லா ஆசைகளையும் எல்லா கனவுகளையும் நிறைவேற்ற போறேன். எதுவும் சொல்லாத, இப்படி உட்காரு. நீ என்ன தடுக்கவே கூடாது. நீ என் கிட்ட ஒன்னே ஒன்னு தான் சொல்லணும். நான் உனக்கு இப்படி பரிசு கொடுக்கும் போது உனக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் தான் சொல்லணும். இது சந்தோஷமா இருக்குல்ல? சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவனால சொல்லக்கூடாது. இங்க பாரு நிஷா, எனக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம். இந்த வெறும் 4500 என்ன, 4500 கோடிக்கு பரிசு வாங்கிட்டு வந்தாலும் அது கம்மி தான். இப்போ இந்த பேப்பரை கரெக்ட் பண்ணு, அப்புறம் எல்லாருக்கும் நல்ல மார்க் போடு. என்னது சுகானா, எங்க கிளம்பிட்ட? இப்போ இப்போ மணி என்னாச்சுன்னு தெரியுமா? மணி இப்ப 12 ஆக போகுது சுகானா. நீ தானே என்கிட்ட சொன்ன வாழ்க்கை ஃபுல்லா நான் இங்கதான் இருக்க போறேன்னு. என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போறத பத்தி நான் பேசவே மாட்டேன்னு சொன்ன. அப்போ நிஜமாவே நீ என்னை விட்டுட்டு போக போறியா? நாயனவோ உனக்கு இந்த வீட்டையும் இங்க இருக்கிறவங்களையும் பிடிச்சு படிச்சு நீங்க இருந்து போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த. அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இதை நான் உன்கிட்ட எதிர்பார்த்ததே தப்புன்னு நினைக்கிறேன். சுகானா, இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. சரி சுகனா, போறதா உன் விருப்பனா, நீ தாராளமா போலாம். ஷட் அப் இஷான், நான் வாய் மூடிட்டே இருக்கேன்றதுக்காக நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. இப்ப டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? இந்த நேரத்துல நான் எங்க போவேன்னு சொல்லு. அப்ப நீ போலியா? அப்புறத்துக்கு இந்த மாதிரி சாரிலாம் கட்டிட்டு இருக்க, மேக்கப் வேற. அதுவா, நான் தூங்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன். நான் இப்ப தூங்க போறேன். என்ன, நீ தானே சொன்ன இந்த வீட்ல நான் இருக்கணும்னா ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு. என்ன சொல்ற, உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? என்ன, ஒரு நல்ல மருமகளா ஒரு நல்ல வைஃபா இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பார்த்து பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேக்குற? இஷா, நீ தானே என்கிட்ட சொன்ன. சொன்னப்பா, ஆனா ஒரு நல்ல மருமகளா வைஃபா இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு மேக்கப்பு, இவ்வளவு ஹெவியா ஜுவல்லரி எல்லாம் தேவையே இல்ல. ஏய், கழுத்துல என்னத்த மாட்டிட்டு இருக்க? அத அத கழுத்து கழுத்து வலிக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ எனக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரியும். ஆனா நான் ஒரு நல்ல மருமகளா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன். உனக்கு ஒன்னு தெரியுமா, இப்பெல்லாம் நான் நிறைய சீரியல்லாம் பாக்குறேன். அதுல ஒரு பெர்ஃபெக்ட் மருமக ஹெவி ஜுவல்லரி, ஹெவி மேக்கப், ஹெவி புடவை எல்லாம் கட்டிட்டு இருக்கா. தமிழ் சீரியல்ல? ஆமா, தமிழ் சீரியல்ல. இங்க பாரு, நீ பாட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்ட, ஆனா எப்படி இருக்கிறதுன்னு சொல்லலையே. சோனா, நீ தயவு பண்ணி நான் சொல்றது கேளு. நீ எப்பவும் போல இருக்கிறதா நல்லா இருக்கு.
இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ எவ்வளவு விசித்திரமா இருக்க தெரியுமா? இல்ல அது எப்படி சொல்லிட்ட? நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க சுகானா. இப்ப போய் ஒழுங்கா படுத்து தூங்க சரியா? குட் நைட். இஷான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, உனக்காக தானே நல்ல மருமகளா இருக்க. ஓ காட், அவுட். ஒரு நிமிஷம். Good night.